ஓம்ஸ் லா என்னன்னு தெரியுமா? தெரியுமே, விசி கொல்ட்டா யார்? இல்லை, அவன் தப்பாக சொல்கிறான். அவன் சொல்கிறது ஃபார்முலா, நான் சொல்கிறேன். மாறாத இயற்பியல் நிலையில் ஒரு கடத்தி வழியின் வழியே பாயக்கூடிய மின்னோட்டமானது அதன் மின் அழுத்தத்திற்கு நேர்த்தகவில் இருக்கும். இதுதான் ஓம்ஸ் லா. இது இங்கிலீஷில் சொல்கிறோம் அப்படின்னா, அட் கான்ஸ்டன்ட் ஃபிசிக்கல் கண்டிஷன் ஏ கரண்ட் த்ரூ ஏ கண்டக்டர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு த வோல்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். உங்கள் ரெண்டு பேருக்கும் நான் ஒரு உண்மை சொல்லிட்டா, ஓம்ஸ் தன்னுடைய ஓம்ஸ் லாவை சொல்லும்பொழுது வோல்டேஜ் கரண்ட் அப்படின்ற அந்த வார்த்தைகள் புழக்கத்தில் இல்லை. அது மட்டும் இல்லாமல் வோல்டேஜ் கரண்ட் மெஷர் பண்ணுறதுக்கு தேவையான கருவிகளும் இல்லை. அப்புறம் எப்படி அவர் அந்த விதியை கண்டுபிடிச்சார்? எப்படி அவர் என்ன வார்த்தைகளில் அந்த விதியை அவர் சொன்னார்? வணக்கம். மெய்யியல் கல்வி சேனல் வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. இந்த எபிசோடில் நம்ம ஓம்ஸ் எப்படி ஓம்ஸ் லாவை கண்டுபிடிச்சார் அப்படின்றத பார்க்க இருக்கிறோம். ஓம்ஸ் லா அப்படின்றது எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் ஸ்பீடில் இருக்கிறவங்களுக்கு மிக முக்கியமான ஒரு விதி அப்படின்னு சொல்லலாம். பொதுவாகவே இயற்பியல் அப்படின்ற ஃபீல்டில் இருக்கக்கூடியவங்களுக்கும் அது முக்கியமானது அப்படின்னு சொல்லலாம். ஓம்ஸ் தனது பேரிலான இந்த விதியை முதன் முதலில் அறிவித்த பொழுது 1827 அவர் இதை அறிவிக்கிறார். இவர் அறிவித்த அந்த சமயத்தில் எலக்ட்ரிக் கரண்ட், எலக்ட்ரிக் வோல்டேஜ் இதெல்லாம் அளவிடுறதுக்கு தேவையான கருவிகள் இல்லை. மின்னழுத்தம், மின்னோட்டம் இதெல்லாம் அளவிடுற கருவிகள் அந்த காலத்தில் கண்டுபிடிக்க முடியல. அது மட்டும் இல்லாமல் வோல்ட், ஆம்ப் இந்த அலகுகளெல்லாம் வரையறுக்கப்படவில்லை. இந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் தான் ஓம்ஸ் ஆராய்ச்சி செய்து ஓம்ஸ் லா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய விதியை சொல்லுகிறார். அவர் எப்படி இந்த ஆராய்ச்சியை செஞ்சார், அதற்கு முன்னோடியாக இருந்த ஆராய்ச்சிகள்லாம் என்னென்ன அப்படின்றத நம்ம இந்த எபிசோடில் பார்க்கறோம். இதை ரெண்டு பாகமாக நம்ம பார்க்கறோம். முதல் பாகத்தில் ஓம்ஸுக்கு முந்தின ஆராய்ச்சிகளை பார்க்கறோம். ரெண்டாவது பாகத்தில் ஓம்ஸ் செய்த ஆராய்ச்சிகளை பார்க்கறோம். மின்சாரம் அப்படிங்கிறது கண்ணுக்கு தெரியாத ஒரு திரவம் அப்படின்னும், அது கடத்திகள் எனப்படக்கூடிய உலோகங்களின் வழியாக பாய்கிறது அப்படின்ற கருத்தும் அந்த காலத்து விஞ்ஞானிகளிடையே இருந்தது. கண்ணுக்கு தெரியாத திரவம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அது உலோகங்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மெட்டல்ஸ் வழியாக பாய்கிறது. இந்த ரெண்டு விஷயங்கள் அந்த காலத்திலேயே கண்டுபிடிக்கப்படுது. பேட்டரி கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த ரெண்டு விஷயங்கள் கண்டுபிடிக்கப்படுது. எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஜெனரேட்டர்கள் எனப்படக்கூடிய கருவிகளை பயன்படுத்தி விஞ்ஞானிகள் இந்த மின்சாரத்தை கடத்திகள் வழியாக பாய செய்து சில ஆராய்ச்சிகள்லாம் செய்துட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் லைடன்சார் எனப்படக்கூடிய கெப்பாசிட்டரும் கண்டுபிடிக்கப்பட்டது. கெப்பாசிட்டரையும் ஒரு மின் தேக்கி, அது வந்து ஒரு மின்சாரத்தை தேக்கக்கூடிய ஒரு கருவி, அதை பயன்படுத்தியும் அவர்கள் ஆராய்ச்சிகளை செய்து கொண்டிருந்தார்கள். அந்த சமயத்தில் தான் வந்து 1775 ஹென்றி கேவண்டிஷ் அப்படின்ற ஒரு விஞ்ஞானி இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஜெனரேட்டரை பயன்படுத்தி மின்சாரத்தை உருவாக்கி அதை வெவ்வேறு உலோகங்களின் வழியாக பாய செய்து அது எப்படி அந்த எலக்ட்ரிசிட்டியை கடத்துகிறது, அந்த மின்சாரத்தை கடத்துகிறது அப்படின்ற ஒரு ஆராய்ச்சியில் ஈடுபட்டார். 1775 ஒவ்வொரு உலோகமும் ஒவ்வொரு மாதிரியாக கடத்துகிறது அப்படின்றத கண்டுபிடிக்கிறார். காப்பர், இரும்பு, அது மட்டும் இல்லாமல் உப்பு தண்ணி, நல்ல தண்ணி, எண்ணெய், இது மாதிரியான பொருட்கள் எல்லாம் ஒரு ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கிறது. மனித உடல், இது எல்லாம் வந்து எப்படி எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணுது, எப்படி கடத்துது அப்படின்ற ஆராய்ச்சியை அவர் செஞ்சிட்ருக்கார். எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஜெனரேட்டரை பயன்படுத்தி மின்சாரத்தை உருவாக்குவார். உருவாக்கின மின்சாரத்தை கம்பி வழியாக பாய்ச்சுவார். இரும்பு கம்பி, காப்பர் கம்பி, ஜிங்க் கம்பி, இந்த மாதிரியான கம்பிகள், அப்புறம் ஒரு கண்ணாடி குழாயில் நிரப்பப்பட்ட நல்ல தண்ணி, உப்பு தண்ணி, எண்ணெய், இது மாதிரியான பொருட்கள் எல்லாம் எடுத்து தன்னுடைய ஆராய்ச்சியில் வச்சு எப்படிலாம் கடத்துதுன்றதை பார்க்குறாரு. எப்படி இவரை டெஸ்ட் பண்ணுறாருன்னு கேட்டால், அந்த காலத்தில் அளவிடக்கூடிய கருவிகள் எதுவுமே இல்லை. தானே என்ன பண்ணுறாருன்னு கேட்டால், தொட்டு பார்த்து கண்டுபிடிக்கிறாரு. இரும்பு கம்பி வழியாக எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஜெனரேட்டர் பயன்படுத்தி மின்சாரத்தை உருவாக்கி அதை அனுப்பி தனது கைகளால் தொட்டு பார்த்து எவ்வளோ ஷாக் அவர் ரிசீவ் பண்ணுறாரு, எவ்வளோ மின் அதிர்ச்சி அவர் உடல் எடுத்துக்குது அப்படின்றத பார்க்குறாரு. காப்பர் வழியாக மின்சாரத்தை செலுத்தி தொட்டு பார்க்கும்போது அதிர்ச்சி ஜாஸ்தியாக இருக்குது. இரும்பு வழியாக அனுப்பி தொட்டு பார்க்கும்போது கொஞ்சம் மின் அதிர்ச்சி கம்மியாக இருக்குது. இந்த மாதிரி வெவ்வேறு ஒரு உலோகங்கள் வழியாக செலுத்தும் பொழுதும் தான் பெறக்கூடிய அந்த மின் அதிர்ச்சியின் அளவை பயன்படுத்தி அவர் ஒரு குறிப்பை எழுதி வைக்கிறார். கடத்தி வழியாக மின்சாரம் பாயும் பொழுது அந்த கடத்தி பொருள் ஒரு வகையான தடையை, ரெசிஸ்டன்ஸ் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறாரு. அந்த தடையை அந்த மின்சாரத்தின் மீது அந்த கடத்தி பொருள் தருகிறது. அது மட்டும் இல்லாமல் அந்த தடையின் காரணமாக மின்சாரத்தின் வெலாசிட்டின்ற ஒரு அளவு குறிக்கிறார். மின்சாரம் பாயக்கூடிய அந்த வெலாசிட்டியின் அளவு மாறுபடுகிறது அப்படின்ற ரெண்டு குறிப்புகளை வந்து 1775 ஹென்றி கேவண்டிஷ் தனது ஆராய்ச்சி குறிப்புகளில் வந்து பதிவு செய்கிறார். கேவண்டிஷ் எழுதின அந்த குறிப்புகளை ஓம்ஸ் படிச்சிடுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா
1879 மேக்ஸ்வெல் அதை புத்தகமாக ஒர்க்ஸ் ஆஃப் கேவன்டிஷ் அப்படின்னு வெளியிடுறாரு. அது வரைக்கும் கேவன்டிஷ் எழுதின அந்த கருத்துக்கள் எதுவும் உலகத்தால் அறியப்படவில்லை. கேவன்டிஷ் இந்த ஆராய்ச்சியை செஞ்ச அதே நேரத்தில் அந்த 1780களில் பிரிஸ்லி, சில்ட்ரன், ஹாரிஸ் இவங்க எல்லாருமே இதே மாதிரி எலக்ட்ரிசிட்டியை ஒரு கடத்தி வழியாக அனுப்பி அதை தொட்டு பார்த்து உணர்ந்து பதிவு செய்யக்கூடிய அந்த முறையை வந்து செஞ்சுருக்காங்க. 1800களில் அலெக்சாண்டர் வோல்டா வோல்டாயிக் பைல் அப்படின்ற பேரோட பேட்டரியை கண்டுபிடிக்கிறார், உலகின் முதல் பேட்டரியை கண்டுபிடிக்கிறார். பேட்டரி அப்படின்றது எலக்ட்ரிக்கல் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஒரு புரட்சிகரமான கண்டுபிடிப்பு அப்படின்னு சொல்லலாம். பேட்டரி கண்டுபிடிச்சதுக்கு பிறகு நிறையா விஞ்ஞானிகள் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஜெனரேட்டரை பயன்படுத்தி செஞ்சுட்டு இருந்த ஆராய்ச்சிகளை பேட்டரியை பயன்படுத்தி செய்கிறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. ஹம்ஃப்ரி டேவி வந்து பிளாட்டினம் ஃபிலமெண்ட்டை பேட்டரிக்கு நடுவில் டெர்மினல்ஸை ஷார்ட் பண்ணி எரிய வச்சு ஒளிர வச்சு காட்டுறாரு அப்படின்னா நம்ம எலக்ட்ரிக்கல் ஹிஸ்ட்ரி பார்க்கும் பொழுது பார்த்துருந்தோம். ஸோ இந்த பேட்டரி வச்சு நிறைய பேர் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சுட்டு இருக்கும்போது 1805 ரிட்டர் அப்படின்றவர் ஒரு ஆராய்ச்சி செய்கிறாரு. ரிட்டர் தன்னுடைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் மூலமாக சில கன்க்ளூஷன்களை தராரு. ரிட்டரோட கன்க்ளூஷன் என்னன்னு கேட்டால், இந்த பேட்டரிங்களில் நம்ம காப்பர் ஃபிலமெண்ட்டை அப்புறம் வந்து ஜிங்க் காப்பர் மற்றும் ஜிங்க் பிளேட்டுகளை பயன்படுத்துவோம். பட்டைகள் இந்த காப்பர் மற்றும் ஜிங்க் பிளேட்டுகளின் அளவை பரப்பளவை அதிகரித்தல், அதாவது ஏரியாவை அதிகரிப்பதன் மூலமாக அது கண்டக்ட் செய்யக்கூடிய பரப்பு, அது கடத்தக்கூடிய அளவை அதிகரிக்கலாம், அது கடத்தக்கூடிய எலக்ட்ரிசிட்டியின் அளவை அதிகரிக்கலாம் அப்படின்றத சொல்கிறார். அதாவது கண்டக்டிவிட்டி இஸ் டைரக்ட்லி ப்ரொஃபஷனல் டு ஏரியா ஆஃப் த கண்டக்டிங் மெட்டீரியல் அப்படின்ற ஒரு உண்மையை 1805 ரிட்டர் அப்படின்ற ஒருத்தர் சொல்கிறாரு. ஸோ இதுவுமே சம்வாட் ரிலேட்டட் டு ஓம்ஸ்லா. ஓம்ஸ் தன்னுடைய ஆராய்ச்சியை வந்து தொடங்குறதுக்கு முன்னாடியே ஓம்ஸ்லாக்கு அடித்தளமாக சில ஆராய்ச்சிகள்லாம் நடந்திருக்கு. ஸோ ரிட்டரோட இந்த ஆராய்ச்சியுமே கூட ஓம்ஸ்லாக்கு ரிலேட்டடான ஒரு ஆராய்ச்சி தான். அதுக்கப்புறமா ஹம்ஃப்ரி டேவி 1820களில் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் செய்கிறாரு. ஹம்ஃப்ரி டேவி இந்த ஆராய்ச்சிக்கு என்ன பயன்படுத்துகிறாருன்னு கேட்டால், யூ வடிவ உடைய ஒரு குழாயை எடுத்துக்கிறார். யூ வடிவமுடைய குழாய், அந்த யூ வடிவ குழாய்க்குள்ளே தண்ணியை ஃபில் பண்ணிக்கிறாரு. இந்த எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட் நீங்கள் படத்தில் பார்க்குறீங்க. இந்த எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட்டில் அந்த தண்ணிக்குள்ளே ஒரு பேட்டரியோட ஒரு பகுதி வந்து போகுது. அதுக்கு பேரலலாக டெஸ்டிங் பண்ணக்கூடிய கண்டக்டரை வந்து எடுத்துக்கிறாரு. ரெசிஸ்டர் மாதிரி அது வரையப்பட்டிருக்கு. இந்த டெஸ்டிங் பண்ணுற கண்டக்டரை ஒரு கம்பி மூலமாக ஒரு வயர் மூலமாக டச் பண்ணிகிட்டே வர்றாரு. அந்த அளவை கூட்ட முடியும், குறைக்க முடியும் அந்த அளவை. ஸோ இந்த அளவை கூட்டு குறைக்க செய்கிறதன் மூலமாக, கூட குறைய செய்கிறதன் மூலமாக அந்த யூ வடிவ குழாயில் இருக்கக்கூடிய தண்ணியை ஹைட்ராலிசிஸ் பண்ணுறாரு. ஹைட்ராலிசிஸ் அப்படின்னா தண்ணியை ஆக்சிஜனாகவும் ஹைட்ரஜனாகவும் பிரிக்கிறது, தண்ணியில் பபிள்ஸ் ஏற்படும் எலக்ட்ரிசிட்டியை பாஸ் பண்ணுறது மூலமாக அது செய்கிறார் அவர். ஸோ அந்த கம்பியோட லென்த்தை வேரி செய்கிறது மூலமாக, அளவை மாற்றுறது மூலமாக இந்த தண்ணியில் அவர் அந்த ஹைட்ராலிசிஸ் ப்ராசஸை வந்து தூண்டுறாரு. இந்த மாதிரி அவர் வேரியஸ் மெட்டல்ஸ், வேரியஸ் அளவு கொண்ட வெவ்வேறு அளவுகள் கொண்ட கம்பிகளை எடுத்துக்கிட்டு இந்த ஹைட்ராலிசிஸ் ப்ராசஸை வந்து செய்கிறாரு. இதுவுமே சம்வாட் ரிலேட்டட் டு ஓம்ஸ்லா தான். இந்த எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக அவர் ஒரு கன்க்ளூஷன் வராரு. என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஒரு கடத்தியினுடைய எடுத்துக்கிட்ட அந்த ஒரு கடத்தி, ஒரு கண்டக்டர் கண்டக்டிங் மெட்டீரியல் அவர் எடுத்துக்கிட்டார் இல்லையா, அந்த கடத்தியுடைய நீளம் மற்றும் குறுக்கு வெட்டு பரப்பளவு இது ரெண்டுத்துக்குமான விகிதங்கள் மாறாமல் இருந்துச்சு அப்படின்னா அதோடைய ரெசிஸ்டன்ஸ் மாறாமல் இருக்கும் அப்படின்ற ஒரு கன்க்ளூஷன் வந்து ஹம்ஃப்ரி டேவி சொல்கிறார். 1820களில் ஒரு மெட்டீரியலுடைய ரெசிஸ்டிவிட்டியை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலாவான ரெசிஸ்டிவிட்டி இஸ் ஈக்குவல் டு த ரெசிஸ்டிவிட்டி ஆஃப் த கண்டக்டர் இன்டு லென்த் ஆஃப் த கண்டக்டர் டிவைடட் பை ஏரியா ஆஃப் த கண்டக்டர். இப்போ இருக்கக்கூடிய நவீன டெர்மினாலஜி படி இது ஆர் இஸ் ஈக்குவல் டு ரோ எல் டிவைடட் பை ஏ அப்படின்ற மாதிரி குறிக்கிறோம். இந்த ரெசிஸ்டிவிட்டி ஆஃப் த கண்டக்டர் ஒரு சர்டன் மெட்டீரியலை பொறுத்த வரைக்கும் ஒரு கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். காப்பர்னால் அது ஒரு குறிப்பிட்ட அளவு, ஜிங்க் அப்படின்னா அது ஒரு குறிப்பிட்ட அளவு, அது வந்து கான்ஸ்டண்ட்டு. அப்புறம் இந்த எல் பை ஏ லென்த் டிவைடட் பை ஏரியா, இதை பொறுத்து அந்த மெட்டீரியலோட ரெசிஸ்டிவிட்டி மாறிக்கிட்டே வரும். ரோயல் டிவைடட் பை ஏ இந்த ஃபார்முலாக்கான பேஸு ஹம்ஃப்ரி டேவி கொடுத்தது தான். ஸோ ஹம்ஃப்ரி டேவி அதற்கப்புறமாக தன்னுடைய ஆராய்ச்சியில் ஒரு முடிவுகள் சொல்கிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னா, சர்டன் மெட்டீரியலோட ரெசிஸ்டிவிட்டியை அவர் பட்டியலிடுறாரு. அவர் இட்ட பட்டியல் படி கண்டக்டிவிட்டி அதிகமாக இருக்கக்கூடிய மெட்டீரியல்லேருந்து கண்டக்டிவிட்டி கம்மியாக இருக்கிற மெட்டீரியல், ரெசிஸ்டிவிட்டி படி பார்த்தா ரெசிஸ்டிவிட்டி கீழே இருக்கிற மெட்டீரியலுக்கு அதிகம், அதுபடி ஒரு வகைப்பாடு அவர் செய்கிறார். அதில் முதல்ல வரக்கூடியது சில்வர், அதுக்கப்புறம் காப்பர், அதுக்கப்புறம் டின், தென் பிளாட்டினம், அதுக்கப்புறம் அயன்,
கண்டக்டிவிட்டி அடிப்படையில் அவர் வகைப்படுத்துகிறாரு. சில்வர் வந்து குட் கண்டக்டர் அப்படின்ற மாதிரி வகைப்படுத்துகிறாரு. சில்வருக்கு அடுத்து காப்பர் சொல்கிறாரு, காப்பருக்கு அடுத்து டின், தென் பிளாட்டினம், அதுக்கப்புறம் இரும்பு அயன். இந்த வகைப்பாடை வந்து ஹம்ஃப்ரி டேவி வந்து பதிவு செஞ்சுருக்கார். ஒரு கடத்தியின் வழியாக மின்சாரம் பாய்கிற பொழுது அதை சுற்றி காந்தப்புலம் உருவாகிறது. அந்த காந்தப்புலத்திற்கு அருகில் ஒரு மேக்னெட்டிக் காம்பஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய காந்த திசை காட்டும் கருவியை கொண்டு போகும்போது அதில் இருக்கக்கூடிய காந்த திசை காட்டும் கருவியோட முள் வடக்கு திசையை காட்டுறதுக்கு பதிலாக டிஃப்ளெக்ட் ஆகி கரண்ட் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கிற திசைக்கு தன்னால் லைன் பண்ணிக்கிறோம். இது உண்மையை வயர்ஸ்டட் அப்படின்றவர் 1820 கண்டுபிடிச்சி சொல்லிடுறாரு எல்லாத்துக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி வோல்டாய்க் பேட்டரி இருக்குது, வயர்ஸ்டட் கண்டுபிடிச்சா இந்த ஒரு மெத்தட் இருக்குது. ஒரு கடத்தியின் வழியாக மின்னோட்டம் மின்சாரம் பாய்கிற பொழுது அது மேக்னெட்டிக் நீடில் டிஃப்ளெக்ட் பண்ணும். இந்த ரெண்டு கான்செப்ட் இருக்குது. இது ரெண்டு அடிப்படையாக வச்சு கடத்தின் வழியாக பாயக்கூடிய மின்சாரத்தை அளவிட முடியுமா அப்படின்ற ஆராய்ச்சியில் விஞ்ஞானிகள் சிலர் ஈடுபடுறாங்க. அதில் முக்கியமானவர் பீட்டர் பேர்லோ அப்படின்றவர். 1825 இவர் என்ன பண்ணுறாருன்னா வோல்டாய்க் பைல் பேட்டரி எடுத்துக்கிறாரு. அதை வந்து வேரியஸ் மெட்டீரியல்ஸ், அதுக்கப்புறம் வெவ்வேறு அளவுகள் கொண்ட கடத்திகளால், ஒரே கடத்தி வெவ்வேறு அளவுகள் எடுத்துக்கிட்டு ரெண்டு டெர்மினல், பேட்டரியோட ரெண்டு டெர்மினல், ப்ளஸ் மற்றும் மைனஸ் டெர்மினல் வந்து ஷார்ட் பண்ணி அதுக்கு பக்கத்தில் மேக்னெட்டிக் காம்பஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய காந்த திசை காட்டும் கருவியை கொண்டு போகிறாரு. அதில் ஏற்படக்கூடிய டிஃப்ளெக்ஷனை அவர் பதிவு செய்கிறாரு. இந்த வகையில் அவர் ஒரு கன்க்ளூஷனுக்கு வராரு. வெவ்வேறு நீளங்கள் மற்றும் பரப்பளவுகள் கொண்ட கடத்தி பொருட்களை எடுத்து அதை எல்லாத்தையும் கன்க்ளூட் பண்ணி ஒரு ரிசல்ட்டை வந்து சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஒரு கடத்தியின் மின் தடை அப்படின்றது ஸ்கொயர் ரூட் ஆஃப் த லென்த் டிவைடட் பை ஏரியா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இந்த ரிசல்ட்டை வந்து ஒரு தவறான கன்க்ளூஷன், பட் அவர் செஞ்ச ஆராய்ச்சி கரெக்டானது, பட் அவர் வந்த கன்க்ளூஷன் தவறானது. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, வோல்டாய்க் பைல் வந்து வோல்டாக கண்டுபிடிச்ச அந்த பேட்டரி வந்து தொடர்ந்து வோல்டேஜை வந்து ஒரு கான்ஸ்டன்ட் வோல்டேஜை ப்ரொவைட் பண்ணுறதுக்கு போதுமான கருவியாக இல்லை. நேரம் ஆக ஆக என்ன ஆகுது அப்படின்னா, அதுக்கு இன்டர்னலாக இருக்கக்கூடிய அந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் வந்து காலியாகி தீந்து போய் மின்னோட்டம் தடைபடுது. ஸோ இதனால் தொடர்ந்து அந்த சர்க்கியூட்டில் வந்து ஒரு கான்ஸ்டன்ட் வோல்டேஜை ப்ரொவைட் பண்ண முடியலை. ஸோ அதனால் இந்த வோல்டாய்க் பைலை பயன்படுத்தி இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை செய்கிறது கரெக்டானது கிடையாது. பட் பீட்டர் பேர்லோ தவறான கன்க்ளூஷனுக்கு வந்தது இது கூட ஒரு காரணமாக இருந்துருக்கலாம். 1825 ஆண்டனி சீசர் பெக்கரல் அப்படின்றவர் டிஃப்ரென்ஷியல் கெல்வனோமீட்டர் அப்படின்ற ஒரு கருவியை கண்டுபிடிச்சவர். இவர் வோல்டாய்க் பையில் வச்சுட்டு, அதாவது வோல்டா கண்டுபிடிச்ச பேட்டரியை வச்சுட்டு இதே எக்ஸ்பெரிமெண்ட்டை செய்கிறாரு. செஞ்சு இவர் வரக்கூடிய கன்க்ளூஷன் என்ன அப்படின்னு கேட்டால், ஒரு கடத்தியினுடைய மின் கடத்தும் தன்மை அப்படின்றது அதோடைய குறுக்குவெட்டு பரப்பளவு, அதுக்கு நேர் தகவல் இருக்குது, அதோடைய நீளத்துக்கு எதிர் தகவல் இருக்குது அப்படின்ற ஒரு கன்க்ளூஷனுக்கு வராரு ஹம்ஃப்ரி டேவிஸ். சொன்ன அதே மாதிரி 1822 சீபக் அப்படின்றவர் தெர்மோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய வெப்ப மின் விளைவை கண்டுபிடிக்கிறார். வெப்ப மின் விளைவு அப்படின்னா என்ன, இரண்டு உலோகங்கள், இவர் எடுத்துக்கிட்ட உலோகங்கள் என்னென்னு கேட்டால் காப்பர் மற்றும் பிஸ்மத், இந்த ரெண்டு உலோகங்களை ஒன்றோட ஒன்று டச் ஆகிற மாதிரி ஒட்டி ஒரு பகுதியை வந்து இவர் கையில் பிடிச்சிக்கிறாரு. ஜஸ்ட்டு இது ஆக்சிடென்டலாக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு இன்வென்ஷன் தான். ரெண்டு உலோகங்களை அவர் கையில் எடுக்கிறாரு, காப்பர் மற்றும் பிஸ்மத். எடுக்கும் பொழுது ஒரு உலகத்தை அவர் கையில் பிடிச்சிக்கிறாரு. இந்த கையில் இருக்கக்கூடிய ஹீட் காரணமாக இன்னொரு சைடு வந்துட்டு இருக்கக்கூடிய குளிர்ச்சி காரணமாக ஒரு வகையான எலக்ட்ரிசிட்டி அந்த உலோக இரட்டை, காப்பர் மற்றும் பிஸ்மத்தான உலோக இரட்டையில் பாய ஆரம்பிக்குது. அது வந்து அவருக்கு ஒரு சின்ன ஒரு ஷாக் ஃபீலிங் வந்து கொடுக்குது. இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை அவர் கொஞ்சம் டெவலப் பண்ணி என்ன பண்ணுறாருன்னு கேட்டால், காப்பர் மற்றும் பிஸ்மத்தாலான இந்த உலோக இரட்டையை ஒரு பகுதியை ஐஸ் கட்டியில் வைக்கிறாரு 0 டிகிரி, இன்னொரு பகுதியை கொதிக்கக்கூடிய தண்ணியில் வைக்கிறாரு. அப்படி வைக்கும் பொழுது இந்த வெப்ப மாறுபாட்டை நம்ம கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணும்பொழுது, ஒரு பக்கம் 0 டிகிரி, இன்னொரு பக்கம் 100 டிகிரி, இன்னும் கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணும்போது டெம்பரேச்சர் கிரேடியன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வெப்ப மாறுபாட்டை நம்ம கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணுற வரைக்கும் இந்த மின் இரட்டை வழியாக பாயக்கூடிய வோல்டேஜோட அளவு, மின் இரட்டை வழியாக ஓடக்கூடிய கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய வோல்டேஜோட அளவு கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் ஆகுது அப்படின்ற ஒரு விளைவை சீபக் 1822 வந்து சொல்கிறாரு. வோல்டாய்க் பேட்டரியால் தொடர்ந்து ஒரு கான்ஸ்டன்ட் வோல்டேஜை ப்ரொவைட் பண்ண முடியலை அப்படின்னு பார்த்தோம். ஸோ பீட்டர் பேர்லோ வந்து வோல்டாய்க் பையில் வச்சு செஞ்ச அதே எக்ஸ்பெரிமெண்ட்டை ஜேம்ஸ் கம்மிங் அப்படின்றவர் தெர்மோ எலக்ட்ரிக் எஃபெக்டை பயன்படுத்தி செய்கிறாரு. சேம் எக்ஸ்பெரிமெண்ட், பட் அவர் பயன்படுத்தக்கூடிய அந்த வோல்டேஜ் சோர்ஸ் வந்து தெர்மோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். ஜேம்ஸ் கம்மிங் வந்து கிட்டத்தட்ட ஓம்ஸ் செஞ்ச அதே மாதிரியான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை தான் செய்கிறாரு, பட் அவர் கொண்டு வர கன்க்ளூஷன் வந்து தவறானது, அதனால் அது யாரும் ஏற்றுக்கல.
ஜேம்ஸ் கம்மிங் சொன்ன கன்க்ளூஷனும் பீட்டர் பெர்லோ சொன்ன கன்க்ளூஷனும் கிட்டத்தட்ட சமம் தான். ரெண்டு பேரும் ஒரே மாதிரியான ஒரு கன்க்ளூஷனுக்கு தான் வராங்க. ஸோ இந்த கன்க்ளூஷன் தவறானது அப்படின்றதுனால இது ஏற்றுக்கொள்ளப்படலை, நிராகரிக்கப்படுது. ஓம்ஸ் லா கண்டுபிடிப்பதற்கு முன்னோடியாக இருந்த சில ஆராய்ச்சிகளை இந்த எபிசோடில் பார்த்தோம். இந்த ஆராய்ச்சிகளின் மேம்பட்ட வடிவம் தான் ஓம்ஸ் தன்னுடைய விதியை கண்டுபிடிப்பதற்கு பயன்படுத்தின எக்ஸ்பெரிமெண்டல் அப்பாரட்டஸ். பேட்டரி கண்டுபிடிப்பதற்கு முன்னாடியே கேவண்டிஷ் எப்படி தொட்டு பார்த்து அந்த ஒரு உணரக்கூடிய ஷாக்கின் அடிப்படையில் மெட்டீரியல்களை தரம் பிரிச்சிருந்தார் அப்படின்னு பார்த்தோம். அதன் பிறகு பேட்டரி கண்டுபிடிக்கப்பட்டதற்கு பிறகு ரிட்டர், பீட்டர் பெர்லோ, ஹம்ஃப்ரி டேவி, ஜேம்ஸ் கம்மிங், ஆண்டனி சி சர்பெக்குரல் இவங்களோட ஆராய்ச்சிகள்லாம் எப்படி வெவ்வேறுபட்ட உலோகப் பொருட்களை அதனுடைய ரெசிஸ்டன்ஸ் மற்றும் கண்டக்டிவிட்டி மின்கடத்தும் தன்மை அடிப்படையில் வகைப்பாடு செஞ்சு அவங்க பிரித்தாங்க அப்படின்னும். கண்டக்டிவிட்டி பவர் அப்படின்றது ஒரு கடத்தியின் குறுக்குவெட்டு பரப்பளவு, அதோடைய ஏரியா அதுக்கு நேர்த்தகவிரும், அதோடைய நீளத்திற்கு எதிர்த்தகவிரும் இருக்கிறது அப்படின்றதையும் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தோம். இந்த ஆராய்ச்சியின் மூல சிந்தனை என்னவாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, ஒரு பைப்பில் ஒரு திரவம் பாயுது அப்படின்னா அது என்ன வேகத்தில் பாயுது, அதை என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் தடுக்குது அதோடைய ஃப்ளோவை அப்படின்ற சிந்தனை நமக்கு வரும். அதே மாதிரி ஒரு கடத்தி வழியாக எலக்ட்ரிசிட்டி பாயுது அப்படின்னா அந்த எலக்ட்ரிசிட்டிய வேகத்தை எந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தடை செய்யுது, அந்த எலக்ட்ரிசிட்டி எவ்வளோ வேகத்தில் பாயுது, இந்த சிந்தனை தான் வந்து ஓம்ஸ்லா கண்டுபிடிப்பதற்கான ஒரு மூல சிந்தனை. அதற்கு முன்னோடியாக இருந்த சில ஆராய்ச்சிகளும் இந்த சிந்தனையில் அடிப்படையாக வைத்து வடிவமைக்கப்பட்டதாக இருக்கிறது. அடுத்த எபிசோடில் நம்ம ஓம்ஸ் எப்படி தன்னுடைய ஓம்ஸ்லாவை கண்டுபிடிக்கிறாரு, அதுக்கு அவர் என்ன மாதிரியான எக்ஸ்பெரிமெண்டல் அப்பாரட்டஸ் பயன்படுத்துகிறாரு, என்ன மாதிரியான முடிவுகளை அவர் சொல்கிறாரு அப்படின்றத பார்க்குறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலைன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோக்களை பெறுவதற்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அமுக்குங்க. நன்றி.